அமரர் திரு கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று நாவல் நான்காம் பாகம் மணிமகுடம் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை அத்தியாயம் பதினாறு மலையமானின் கவலை மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்து நிலா முற்ற பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுப்புறம் கொண்டு நடந்தான் மற்ற நால்வரும் தொடர்ந்து சென்றார்கள் குறவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான் ஓஹோ இது என்ன இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான் கோமகனே தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குறவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம் ஆஹா ரொம்ப நல்லது கூத்து வையுங்கள் வெள்ளுப்பாட்டு வையுங்கள் கரிகால் நாடகம் விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள் பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம் இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம் சம்புவரையரே என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பி நான் தெரியுமா கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான் நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா பாட்டா நான் பகலில் தூங்குவதில்லை இரவிலும் தூங்குவதில்லை நான் தூங்கி மூன்று வருஷம் ஆகிறது ஆகையால் நான் தூங்கும்போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம் நான் விழித்து கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால் தான் செய்யலாம் அவ்வளவு துணிச்சல் உள்ள வான்மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான் சம்புவரையர் கோபத்தினால் நொடுங்கிய குரலில் ஐயா தாங்கள் தூங்கினாலும் சரி விழித்து கொண்டிருந்தாலும் சரி தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது தீங்கு செய்ய துணிய மாட்டான் என்றார் ஆம் ஆம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும் அல்லது வெளியிலிருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களைத் தாண்டி யார் வர முடியும் யமன் கூட வர முடியாது கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே அந்த திருக்கோவலூர் கிழாரின் வீண் கவலையை பற்றி உங்களுக்குச் சொன்னேன் வயதாகி விட்டதல்லவா சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது அடுத்தாறு போல் என் பழுவூர் பாட்டனை பாருங்கள் எவ்வளவு மெடுக்காக நடந்து வருகிறார் அறுபது பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறுநகை செய்தான் கரிகாலன் பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கணைத்துக் கொண்டார் அது சிங்க கர்ஜனையைப் போல முழங்கிற்று பாருங்கள் பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கணைத்தால் பாறெங்கும் நடுங்கும் என்று சொல்லுவது எவ்வளவு சரியாயிருக்கிறது கந்தமாரா வந்தியதேவா பார்த்திபேந்திர எல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் எவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை அவரைப் போல் தொண்டையை கணைப்பீர்கள் ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கொண்டு வர மாட்டீர்கள் தாத்தா தங்களுடன் இளையராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன் இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள் மூடு பள்ளக்கில ரதத்தில அல்லது வண்டியில பழுவேட்டரையர் அப்பொழுது குறுக்கிட்டு யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன் என்று பெருமிதத்துடன் கூறினார் அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா இனிமேல் எப்பொழுதும் அப்படியே செய்யுங்கள் மூடு பள்ளக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம் அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன ஒரு வேடிக்கையை கேளுங்கள் பழுவூர் இளையராணியின் மூடு பள்ளக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் வருகிறானாம் இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவியிருக்கிறது என்று கரிகாலன் கூறி இடி இடி என்று சிரித்தான் ஆனால் அங்கிருந்து மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது வந்திதேவன் தன் மனதிற்குள் ஐயோ எப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம் இந்த வெறி பிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோமே ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் போலிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான் பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாக குழம்பி கொதித்து கனன்றது தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலை போல அவர் மீண்டும் தொண்டையை கணைத்து கொண்டார் அவர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஓரடி முன்னால் பெயர்ந்து வந்து கோமகனே பழுவூர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன் பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முற்பட்டால் அவனை இந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன் இது சத்தியம் என்று சொன்னான் கந்தமாறன் பின்னால் ஓரடி வந்து நின்று என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையினாலேயே கொழுத்தை நிறுத்து கொன்று விடுவேன் இது சத்தியம் என்றான் இதை கேட்ட வந்தியத்தேவனும் ஓரடி முன்வந்து நானும் அப்படித்தான் பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டெரித்து விடுவேன் என்றான் ஆஹாஹா கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே பார்த்தீர்களா தாத்தா தமிழ் பெண் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கிறார்கள் ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனே நான் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன் பழுவூர் இளையராணியின் மூடு பள்ளக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள் அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடு பள்ளக்கில் ஊர் ஊராக ரகசிய பிரயாணம் செய்கிறானாம் எப்போது ஆண்மகன் ஒருவன் பள்ளக்கில் இரண்டு பக்கத்திலும் திரையிட்டு கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் விளையக்கூடும் அல்லவா கோமகனே பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தனுடைய திருமகனுமான மதுராந்தக தேவர் எதற்காக மூடு பள்ளக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமா எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் பார்த்திபேந்திர பல்லவன் அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான் மதுராந்தகன் மூடு பள்ளக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம் எதற்காக பலம் திரட்டுகிறது எதற்காகவா என் தகப்பனாருக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான் எப்படி இருக்கிறது கதை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி மூடு பள்ளக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம் நள்ளிரவில் சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம் பார்த்திவேந்திரா திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோதுதானே இதையெல்லாம் சொன்னார் மதுராந்தகனுக்கு சிம்மாசனம் ஏறுவதற்கு உள்ள ஆர்வத்தினால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பிவிடுவான் என்று சொன்னாரே அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா நினைவுக்கு வருகிறது இளவரசே அதெல்லாம் அப்பொழுதும் நான் நம்பவில்லை இப்போதோ சிறிது கூட நம்பவில்லை தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்துவிட்டு வந்த பிறகு நீ மட்டும் என்ன நானும் கூட தான் நம்பவில்லை நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா என்று கூறி கரிகாலம் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல சிரித்தான் கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கணைத்து கொண்டு கோமகனி திருக்கோவலூர் மலையமான் குளத்துக்கும் எங்கள் குளத்துக்கும் நீண்டகால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார் தெரியாமல் என்ன அந்த விரோதத்தை பற்றி சங்கப்புலவர்கள் பாடியிருக்கிறார்களே கொல்லிமலை வல்வில் ஓரியை மலையமான் திருமுடிக்காரி சண்டையில் கொன்றான் வல்வில் ஓரியின் வம்சத்தில் நீங்கள் வந்தவர்கள் ஆகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோமகனே வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது வல்வில் ஓரியின் உறவினனாகிய அதியமான் நெடுமானஞ்சி திருக்கோவலூர் மீது படையெடுத்துச் சென்று அந்த ஊரையும் அழித்தான் மலையமானுடைய முள்ளூர் மலைக்கோட்டையையும் தரைமட்டமாக்கினான் சம்புவரையரே அதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை என் முன்னோனாகிய சோழன் கிள்ளிவளவனுடைய உதவியை கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றி அடைந்தான் அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை ஏதாவது எங்கள் பேரில் அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் நான் தான் சொன்னேனே கிழவருக்கு வயதாகிவிட்டது ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் ஒரு பெரும் சைனியத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது இளவரசே அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார் எனக்கு சந்தேகமா இல்லவே இல்லை மலையமானோடு எங்கள் உறவு இரண்டு தலைமுறையாகத்தான் பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு ஆறு தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது பழுவூர் அரசரே இங்கே வந்திருக்கிறார் அவர் சோழகுலத்திற்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கரிகாலன் கூறி பைத்தியச் சிரிப்பு சிரித்தான் பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில் இளவரசி சோழகுலத்திற்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் இது சத்தியம் தர்ம நியாயத்திற்கும் விரோதமாகவும் எதுவும் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் இது இருமடங்கு சத்தியம் என்றார் ஆமாம் ஆமாம் தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தான் இருக்கிறது அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தை பற்றி பேசலாம் சம்புவரையரே இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன் ஐயா தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம் மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் ஓஹோ இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களா இளவரசி தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறமுள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் அவளாயிருக்கிறார்கள் பலரும் வருவார்கள் வரட்டும் வரட்டும் எல்லோரும் வரட்டும் ரொம்ப நல்லது யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம் மதுராந்தகனுடைய ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை செய்ய விரும்புகிறேன் அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன் அத்தியாயம் பதினாறு நிறைவுற்றது நன்றி வணக்கம்